ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய இந்த ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து சந்திர கிரகணம். இந்த 2020ல் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம். அதாவது சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னா, கிரகணம்னா என்னன்னு தெரிஞ்சாலே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதற்குண்டான வித்தியாசம் தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, ராகு கேது பாம்புன்னு சொல்லுவோம். ராகு வந்து பாம்போட வாய், கேது வந்து பாம்போட உடல் பகுதி, உடம்பு பகுதின்னு சொல்லுவோம். இந்த சூரியன் சந்திரன் நம்ம ஜோசியத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இது ரெண்டும். இந்த ரெண்டு கிரகமும் ராகு கேதுவோட மையப்புள்ளியில் மாட்டும் போது தான் இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு 10 டேஸ் பிஃபோர் தான் சூரிய கிரகணம் முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சந்திர கிரகணம் இப்போ வந்து ராத்திரி, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி ராத்திரி 1:30 மணிக்கு மேலே, 10:40 நம்ம நேரப்படி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 10:40லேருந்து நடு ராத்திரி, அதாவது 2:30 வரைக்கும், சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த 4 மணி நேரம்தான் இப்போ நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் வரப்போகுது. இந்த சந்திர கிரகணத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இது கிரகணம் டைமிங் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்கிறவங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமிங், சரிங்களா? ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விதமான டைமிங். ஸோ அந்த டைமிங் ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் டைம் இருக்கும்போது பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதுதான் விஷயம். அது வந்து நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும். லூனார் எக்லிப்ஸு டேட் அண்ட் டைமிங்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்கள் கண்ட்ரியில், உங்களோட நாட்டில் வந்து எந்த நேரம், எந்த நாடில் எந்த நேரம்னு சொல்லிட்டு தெளிவாக அதிலே காமிச்சிடும். ஸோ அதை ஈஸியாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியம். இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு கிரகணம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லதுன்னும் முழுசாக சொல்ல முடியாது, கெட்டதுன்னும் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இது எல்லாமே நிகழ்வு, ஒரு விஷயம், ஒரு பிளானட்டரி மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த மாதிரியான கிரகண நேரத்தில் பொதுவாகவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், வானத்தை பார்க்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவோம். நமக்கு இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியாவில் இருக்கிறவங்க. காரணம் என்னென்னா, இது நடக்க போகிறது ராத்திரி தான், 10:30 மணிக்கு மேலே தான் முடிய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே முடிஞ்சிடும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு சந்திர கிரகணம் வந்துதா போச்சுன்னா போயிடுச்சா அப்படின்னு கூட கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சாப்பிட்றது. சில பேர் வந்து இன்றைக்கி நைட் டியூட்டியும் பார்க்குறீங்க, நைட் ஷிஃப்ட்டும் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான நேரத்தில் சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாடை குறிப்பாக வந்து இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு நடக்க போகுது இல்லையா, நாளைக்கு ராத்திரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நாளைக்கு டின்னர் மட்டும் எடுத்துக்கோங்க. டின்னரை வந்து கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. முடிஞ்சதுன்னா 1:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. ஸோ 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா, 2-3 மணி நேரம் வந்து ஜீரணமாகறதுக்கு டைம் வேணும். ஸோ அந்த ஜீரணமாகற டைம் எடுத்துகிட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் படுத்துக்கலாம். நீங்கள் 10 மணிக்கு மேலே நார்மலாக படுக்கிற மாதிரி படுக்க போயிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் 10:30 முன்னாடி படுக்க போயிடுங்க. படுத்துட்டிங்கனாலே போதும், சந்திர கிரகணத்தோட எஃபெக்ட் பெருசாக வந்து எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்காது. வழக்கம் போல் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து ஏந்திரிச்சு உங்களோட காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட டெய்லி ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை, அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. காரணம் என்னென்னா, குறிப்பாக இந்த கிரகணம் நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதுவாக இருப்பாங்க. என்னென்னா, இந்த ஆன்மகாரகன் மனோகாரகன் ரெண்டுமே இருக்கும். அதுவும் சந்திரன் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர் தன்மைக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். ஸோ அப்படி அந்த ராகு கேதுவோட சந்திரன் அந்த மையப்புள்ளியில் வரும்போது கிரகணம் நடக்கும். ஸோ அப்போது நடக்கும்போது நம்ம உடம்பில் வந்து சாப்பாடு அப்போது இருந்தது அப்படின்னா அது சரியாக ஜீரணம் ஆகாது.
ஸோ அதனால தான் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் எதுவும் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதோட சயின்டிஃபிக் விஷயம், சரிங்களா? ஸோ அதனால் பெருசாக வந்து இதுவாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் நாளைக்கு டின்னர் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக ஏதாவது எடுத்துகிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு படுத்து தூங்குனீங்கனாலே போதும், இந்த சந்திர கிரகணம் நல்லபடியாக போகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, சந்திர கிரகணத்துக்கு அப்போ நான் வந்து கிரிவலயம் போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களும் சில பேர் சொல்கிறீங்க. பொதுவாக கிரகணத்துக்கு அப்புறம் கிரகணம் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. இந்த 4 மணி நேரம் முடிஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளேயே இருங்க, அதுவே போதும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கிரிவலம் போடுறது ஒரு நாள் கழித்து போகலாம், இல்லை ஒரு நாள் முன்னாடி போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். இந்த மாதிரியான வெளியில் போகிறது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, கிரகணத்துக்கு குறிப்பாக வெளியில் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறது தான் சிறப்பு, சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதுதான் மற்றபடி கர்ப்பமாக இருக்கிறவங்க அவங்களும் என்ன மாதிரியான விதிமுறைகள் ஃபாலோ பண்ணோன்னா சேம் ப்ரொசீஜர் தான், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எப்படியும் ராத்திரி 10:30 மேலே தான் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, மோஸ்ட்லி போகிறதில்ல. ஸோ அதனால் கர்ப்பமானவர்களும் பார்த்திங்கன்னா அதற்குள்ளேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்க போயிட்டீங்கனாலே போதும். நல்லபடியாக படுத்து காலையில் வழக்கம் போல் நீங்கள் ஏஞ்சி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணாலே போதும். இந்த கிரகணம் வந்து பெரிய ஒரு பாதிப்பு யாரையும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து யாரும் எந்த விதத்துலேயும் அச்சம் கொள்ள வேண்டாம். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த பதிவை இப்போ போடுறேன். ஏன்னா இது பெருசாக ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, ராத்திரியே வந்துட்டு ராத்திரியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் சில பேர் அதுக்கும் நிறைய பேர் சந்தேகம் கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை எடுத்து போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களோட நண்பர்களுக்கும் முடிஞ்சதுன்னா பகிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.